அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. பாபிலோன் நகரம் தான் உலக அளவுல எல்லோருக்குமான வாழ்க்கை தத்துவமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கு. பாலும் தேனும் பெருகி ஓடுற தேசம் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் வர்ணிப்பாங்களே, அப்படி ஒரு நகரமா தான் இருந்துச்சு பாபிலோன் நகரம். அதாவது உங்க கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டு எப்படி பணக்காரர் ஆகுறது அப்படின்றதுக்கு பாபிலோனியர்களே சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்வாங்க. பாபிலோன்ல அன்னைக்கு இருந்த ரெண்டே ரெண்டு இயற்கை வளங்கள், ஒன்னு நல்ல மணல், இன்னொன்னு ஆறு. இத வச்சு விவசாயம் செஞ்சு அந்த நகர மக்கள் பணம் சம்பாதிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு உலகுக்கே உதாரணமாவும் ஆயிருக்கு. சுமார் 4000 வருஷங்களுக்கு முன்னாடி பாபிலோன் நகரம் எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நகரமா இருந்திருக்கு அப்படின்றத வரலாற்று ஆவணங்கள் நமக்கு எடுத்து காட்டுது. இன்றைய காலகட்டத்துல ஈராக் நாட்டோட பாக்தாத் நகர் பக்கத்துல இருக்கிற இந்த நகரம் அரசியல் மற்றும் தொழில்துறை சார்ந்த நிர்வாக மையமா விளங்கி இருக்குன்னு பழங்கால ஆவணங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. கிரேக்க மற்றும் சுமேரிய நாகரிக காலகட்டத்துல, அதாவது ஏறத்தாழ 3000 வருஷங்களுக்கு முன்னாடி, இந்த நகரம் நாகரிகத்துல சிறந்து விளங்கினதாகவும் ஆவணங்களால உறுதி செய்யப்பட்டிருக்கு. கிமு 1894 வருஷம் பாபிலோன் நகரம் சுமு ஆபும் அப்படின்றவரால கைப்பற்றப்பட்டுச்சு. இப்போதைய சிரியா நாட்டுல இருக்கிற பகுதி ஒண்ணுல தலைவரா இருந்த இவரு பாபிலோன் நகர்ல ஒரு அரசாங்கத்தையும் நிறுவினாரு. இவர் தான் முதல் பாபிலோனிய பேரரசோட முதலாவது மன்னராவும் ஆனாரு. ஆனா முதல் பாபிலோனிய பேரரசோட 6வது மன்னர் ஹமுராபி கிமு 1792 வருஷம் பதவியேற்றதுக்கு அப்புறமா பாபிலோன் வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற நகரமா மாறுச்சு. மன்னர் ஹமுராபி கிமு 1792 இருந்து கிமு 1750 வரைக்கும் பாபிலோனிய பேரரச ஆட்சி செஞ்சாரு. யூஃப்ரட்டிஸ் நதிக்கரையில அமைஞ்சிருந்த பல நகர்ப்புறங்களான ஊர் உருக், இசன், லார்சா போன்ற பகுதிகளை பாபிலோனோட இணைச்சாரு. இதுக்கப்புறமா தான் பாபிலோனியா பரப்பளவுல மிகப்பெரிய பேரரசா உருவாச்சு. இந்த பேரரச ஆட்சி செஞ்ச அமுராபி கடவுளாவே பார்க்கப்பட்டாரு. இவரு 282 சட்டங்களை உள்ளடக்கின அமுராபி சட்ட விதிகளை, அதாவது கோட் ஆஃப் அமுராபி அப்படின்ற பெயர்ல கிமு 1754 வருஷம் பாபிலோன ஆட்சி செய்யும் சட்டத்தை உருவாக்கினாரு. 4 டன் எடை இருக்கிற பெசால்ட் வகை பாறையில பொறிக்கப்பட்ட இந்த சட்ட விதிகள் இப்பவும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல இருக்கிற லூவ்ரா அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட விதிகளை மீறுவோரோட நாக்கு, கைகள், மார்புகள், காது அல்லது கண் போன்ற உறுப்புகளை வெட்டி எடுக்கிறது தண்டனையா வழங்கப்பட்டதாகவும் குறிப்புகள் தெரிவிக்குது. அதே நேரத்துல ஒருத்தர் மீதான குற்றம் நிரூபணம் செய்யப்படும் வரை அவர் நிரபராதியாவே கருதப்படணும் அப்படின்ற கருத்துக்கு இந்த சட்ட விதிகள் ஒரு பழங்கால எடுத்துக்காட்டாவே விளங்குது. அந்த நாட்டோட அரசமைப்பின் படி மக்கள் 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது சொத்துடையவர்கள், சுதந்திர மனிதர்கள் மற்றும் அடிமைகள் அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை முறைக்கு தகுந்தபடி பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. பாதிக்கப்பட்டவங்க மற்றும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க எந்த வர்க்கத்தை சார்ந்தவங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு வழங்கப்படுற தண்டனை முறைகள்லயும் மாற்றங்கள் இருந்துச்சு. உதாரணமா ஒருத்தர் ஒரு பணம் படைத்த சொத்துடைய மனிதரை கொலை செஞ்சார்னா அவருடைய கைகள் வெட்டப்படும். ஆனா அடிமை வர்க்கத்தை சேர்ந்த ஒருத்தரை கொலை செஞ்சா அவருக்கு அபராதம் மட்டும்தான் விதிக்கப்படும். மன்னர் ஹமுராபி இறந்ததுக்கு அப்புறமா பாபிலோனிய பேரரசோட வலிமை குறைஞ்சது. இதனால கிமு 1595 முதலாம் ஹிட்டாய்ட் முர்ஸ்லி என்பவரால பாபிலோனியா கைப்பற்றப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா வடகிழக்கு பாபிலோனியாவில அமைஞ்சிருக்க மலைப்பகுதியில இருந்து வந்த காசிட் இன மன்னர்களால சுமார் 500 காலம் பாபிலோனிய பேரரசு ஆட்சி செய்யப்பட்டுச்சு. இவங்களோட ஆட்சி காலத்துல தான் இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகளோட பழங்கால பகுதிகளில் பாபிலோனிய மொழி பரவலா புழங்கப்பட்டுச்சு. கிமு 1200 வருஷத்துல இருந்து கிமு 600 வருஷம் வரையிலான காலகட்டத்துல மெசபடோமியாவில இருந்த அசீரியா மற்றும் இளம் இந்த பேரரசுகளுக்கு இடையே நடந்த போரால பாபிலோனிய பேரரசு ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா கிமு 605 வருஷம் 2 நெபுகாத் நேசர் அப்படின்ற ஒரு புதிய மன்னர் உருவெடுத்தாரு. தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு அப்புறமா 2 நெபுகாத் நேசர் மிகப்பெரிய பாபிலோனிய பேரரச நிறுவினாரு.
இது பாரசீக வளைகுடாவில இருந்து எகிப்தோட எல்லை வரைக்கும் இருந்துச்சு. பாபிலோன் நகரத்துக்கான நுழைவாயிலா கருதப்படுற இஸ்தார் நுழைவாயில் உட்பட பல கட்டிடங்கள் இவரோட ஆட்சி காலத்துலதான் கட்டப்பட்டிருந்துச்சு. பாபிலோனியா கட்டுமானமாக பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்க பேபல் கோபுரம், டவர் ஆஃப் பேபல், ஒரு கற்பனை அப்படின்னு பலரும் சொல்றாங்க. பழங்கால உலகத்துல ஏழு அதிசயங்கள்ல ஒன்னா பாபிலோனோட தொங்கும் தோட்டம் இருந்துச்சு. தன்னோட மனைவி அமீட்டிஸ்காக இரண்டாம் நெபுகாத்நேசர் இந்த தொங்கும் தோட்டத்தை கட்டினதா சொல்லப்படுது. தான் பிறந்த இடத்தோட பசுமை நிறைந்த மலைகளை அவங்க பிரிஞ்சதுனால ரொம்பவே வாடி போனாங்க அப்படின்ற காரணத்தினால மன்னர் தொங்கும் தோட்டத்தை கட்டினதா வரலாற்று தரவுகள் தெரிவிக்குது. இந்த அதிசய தோட்டம் 75 உயரம் அளவுக்கு இருந்துச்சான், அதாவது 5 கட்டிடத்தோட உயரம். ஒவ்வொரு நாளும் அங்க இருந்த செடிகளுக்கு சுமார் 8200 கேலன் தண்ணீர் ஊற்றப்பட்டதுன்னு சொல்லப்படுது. பெரிய பெரிய தூண்களை எழுப்பி ஒவ்வொரு அடுக்குலயும் தோட்டங்கள் போடப்பட்டிருந்துச்சு. யூஃப்ரடிஸ் நதியிலிருந்து அடுக்கு குழாயின் மூலம் சக்கரங்கள், சங்கிலி போன்றவற்றோட உதவியால சிறிய வாளிகளால தண்ணீர் இறைக்கப்பட்டுச்சுன்னு இந்த முறைக்கு செயின் பம்பிங் அப்படின்னு பேரும் இருக்கு. மாளிகையோட ஒவ்வொரு அடுக்குலயும் உட்புறமா சுவர் எழுப்பப்பட்டு இடைப்பகுதியில மண்ணு போட்டு நிரப்பப்பட்டுச்சு. குறிப்புகளின் படி பாத்தீங்கன்னா தொங்கும் தோட்டத்தோட சுவர்கள் 22 தடிமனும் 10 அகலமாவும் இருந்திருக்கு. ஒவ்வொரு தளமும் நாணல்களாலும் சுட்ட செங்கல்களாலும் கட்டப்பட்டிருக்கு. ஈரத்தை தாங்கி நிக்கிற வகையில அதோட அடித்தளம் ஈயத்தால அமைக்கப்பட்டு இருந்ததா தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுல பழ மரங்களும், செடார், பைன், ஸ்ப்ரூஸ் போன்ற மரங்களும் வண்ண மலர் செடிகளும் வளர்த்திருக்காங்க. இதோட அமைப்பை வச்சு சொல்றதுனா ஒரு பிரம்மாண்ட மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைஞ்ச இந்த பாபிலோனோட தொங்கும் தோட்டம் எந்த இடத்துல இருந்துச்சுன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே படல. இந்த தோட்டம் அப்படின்றதே கற்பனைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த தோட்டத்துக்கான தேடல் இன்னும் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு. கிமு 539 பாரசீகர்கள் பாபிலோன் நகர கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறமா அது கலை மற்றும் கல்விக்கான ஒரு மையமா உருவாச்சு. பேரரசர் அலெக்சாண்டர் கிமு 331 வருஷம் பாரசீக பேரரசர் வீழ்த்தினப்ப கூட பாபிலோன் நகர சேதப்படுத்த கூடாதுன்னு உத்தரவிட்டு இருந்தாராம். துரதிருஷ்டவசமா பாபிலோன் நகர கைப்பற்ற நுழைஞ்சப்பதான் ஒரு விதமான மர்மமான நோய் தாக்கி அலெக்சாண்டர் உயிரிழந்தாரு. அலெக்சாண்டரோட மரணத்துக்கு பிறகு போர் உட்பட காரணங்களால பாபிலோன்ல குடியிருந்தவங்க அங்கிருந்து வெளியேற தொடங்கினாங்க. பழங்கால உலகத்துல பேரும் புகழும் பெற்று விளங்கின பாபிலோன் நகரம் மெல்ல மெல்ல சிதிலம் அடைஞ்சு அழிய தொடங்குச்சு. ஈராக்க ஆட்சி செஞ்ச சதாம் ஹுசைன் பாபிலோன் நகரத்தை 1980 மறு கட்டுமானம் செஞ்சாரு. உலக அதிசயங்கள்ல ஒன்னா இருந்த பாபிலோனோட தொங்கும் தோட்டத்துக்கு சர்வதேச அளவுல அங்கீகாரம் கிடைக்கணும்னு சதாம் ஹுசைன் நடத்தின போராட்டம் அவரோட மரணத்துக்கு அப்புறமாவும் பல ஆண்டுகள் கழிச்சுதான் கிடைச்சது. 4000 கடந்தும் அந்த நாட்டுல என்ன நடந்துச்சு, அந்த பேரரசு சேர்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் வரலாற்று அறிஞர்கள் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க.